ஐடி வேலை முதல் மாட்டுப் பண்ணை ஆண்டுக்கு ரூபாய் 44 கோடி வருமானம் ஈட்டும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் நமக்கு பிடித்தமான தொழிலை விருப்பம் உடன் செய்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு சான்றாக கிஷோர் இந்துகாரியின் வளர்ச்சி உள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த இளைஞர் கிஷோர் இந்துகாரி கரக்பூர் ஐஐடியில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பிஹெச்டி ஐ அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தவர். அங்கேயே வேலை பார்த்து வந்தார். இவர் பணிக்குச் சேர்ந்த இடம் எங்கு தெரியுமா? உலகின் முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒன்றான இன்டெல். இங்கு கை நிறைய சம்பளத்தோடு 6 ஆண்டுகள் வேலை பார்த்து வந்த அவர் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் இந்தியா திரும்பினார். இந்தியாவில் வந்து சொந்த தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்துள்ளார். ஒருமுறை ஹைதராபாத் சென்றபோது அங்கு தரமான பால் கிடைப்பதில் டிமாண்ட் இருந்ததை அறிந்து கொண்ட கிஷோர் அதையே தனது மூலதனமாக்கிக் கொள்ள முடிவு செய்கிறார். அதன்படி கோயம்புத்தூரில் இருந்து 20 மாடுகளை வாங்கிய கிஷோர் பால் கறந்து வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்து வந்துள்ளார். அவருக்கு அவரின் குடும்பத்தினர் உதவி செய்ய நாட்கள் செல்ல பால் அதிகம் கிடைக்கத் தொடங்கியுள்ளது. இதனை சேமித்து வைத்து விற்பனை செய்ய பிரீசர் உள்ளிட்ட பொருட்கள் தேவைப்பட பின்னர் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார். தனது இத்தனை வருட உழைப்பாக கையில் இருந்த 1 கோடி ரூபாயை முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த தொடங்கியுள்ளார். இதனால் 2018 ஹைதராபாத்தை சுற்றியுள்ள 6000 குடும்பங்களுக்கு நாள்தோறும் பால் விநியோகம் செய்யும் அளவுக்கு தனது பால் பண்ணை வளர்த்தெடுத்திருக்கிறார். இதற்கு தனது மகன் சித்துவின் பெயரை சூட்டி சித்து பார்ம் என மாற்றி தொழிலாளர்களை அதிகப்படுத்தினார். தற்போது சித்து பார்மில் 120க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது பண்ணை மூலமாக 10,000 வாடிக்கையாளர்களை பெற்று கிஷோர் ஆண்டுக்கு 44 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வருகிறார். இதற்கிடையே தனது தொழில் குறித்து பேசியுள்ள கிஷோர் 2012 ஐடி வேலையை உதறிவிட்டு 20 மாடுகளுடன் பால் பண்ணை ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் தொழில் நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது என்கிறார். தினசரி மீதமாகும் பாலை கெடாமல் பார்த்து கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பால் கெடாமல் இருக்க தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்க வேண்டியிருந்ததால் கையில் இருந்த பணத்தில் முதலீடு செய்து அதை வாங்கினோம். பின்னர் 2018 ₹1.30 கோடி வங்கியில் கடன் பெற்று பண்ணையை விரிவு செய்தேன் என கூறுகிறார். தற்போது இவரின் பால் பண்ணையில் பசு மாடு எருமை மாடு பால் தனித்தனியாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் விரும்பும் நபர்களுக்கு 1 மாட்டுப்பாலை தனியாக பராமரித்து விற்று வருகிறார்கள். உலகின் முன்னணி கார்ப்பரேட் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கி வந்த கிஷோர் இந்துகாரி தான் விரும்பிய தொழிலுக்காக அதனை உதறித்தள்ளிவிட்டு மாட்டு பண்ணை தொடங்கி அதில் சாதனை புரிந்துள்ளது மற்றவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கும் செயலாக மாறியுள்ளது. இது போல் மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டன் ஐ அழுத்தி அருகில் இருக்கும் பெல் சிம்பல் ஐ அழுத்துங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி தமிழா.